ஹாய் ஹலோ, குட் ஈவினிங் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ். இந்த ஒரு வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லணும். ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவே கதற வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோ அப்படின்னு தான் இதை சொல்லி ஆகணும். எஸ், நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்துக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்தது இல்லையா. அங்கே வந்து பிஜேபிக்காரங்களாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஆப்போஸ் பண்ணுற மாதிரியும், நம்ம தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் அந்த இடத்துல வந்து திறந்துட்டாங்க. ஸோ அந்த நிலைமை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியலை. ஏன்னா அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸும் இன்னைக்கு மதியம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதீஷ் அவரோட மேனேஜர் அவர் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு ட்வீட்லனா, யாருக்கெல்லாம் அந்த செல்ஃபி வேணும் அப்படின்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து இன்னும் கிரேசி ஆக்கி விடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி அந்த ஃபோட்டோ வந்து கிடச்சிருச்சு. தளபதி வந்து செம்ம க்யூட்டாக செம்ம சாமா இருக்கிறாரு தான் சொல்லும். அந்த கூலர்ஸ் போட்டுக்கிட்டு அவர் அந்த செல்ஃபி செம்ம ஸ்மைலோட எடுத்திருக்கிறாரு. அவர் எடுக்கும்போதே அவருக்கு எந்த அளவுக்கு ஹாப்பினஸாக இருந்திருப்பார் அப்படின்றது அவர் ஃபேஸ்லேயே தெரியுது. ஸோ இந்த ஃபோட்டோவில் பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோட ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் அதோட கொடி ஒன்று இருக்குது. கீழே இருக்கிற பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் அவர் கூட தளபதி ஃபேன் நினைக்கிறேன். தளபதியை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறார். இன்னொரு பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு செல்ஃபிக்கு போஸ் கொடுக்குறாரு. எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் அண்ணா அண்ணான்னு கத்துறது வந்து இந்த ஃபோட்டோலேயே வந்து தெரியுது. அவங்க தளபதியை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த ஃபோட்டோ பற்றி உங்களோட கருத்துக்கள், இந்த ஃபோட்டோவில் தளபதி எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி வந்து அவங்க ஃபேன்ஸ்க்கெலாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் குசிப்படுத்தணும் அப்படின்றக்க ஒரு சமையான விஷயம் பண்ணியிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் டைம், அதாவது கிட்டத்தட்ட வந்து நைட் ஆயிடுச்சு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அவங்களோட மொபைலில் டார்ச் ஆன் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தளபதி ஒரு பஸ் மேலே ஏறி மாசாக நின்று எல்லாரையும் பார்த்து பாய் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த க்ரௌடு வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது. மேபி அதுக்காக வந்து தளபதி வந்து அவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கலாம். அண்ட் அவரோட ட்விட்டர் பேஜ்லேயும் இந்த செல்ஃபி அவர் போஸ்ட் பண்ணி தேங்க்யூ நெய்வேலி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இதோ இந்த வீடியோ தான் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறோம். எக்ஸ்க்ளூசிவ் ஆன் நெட் டிவி ஃபார் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.